பிரத்யகல்பிதகல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தை. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லப்படும். நான் உங்கள் சுய ஜாதகங்கள் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் செக் பண்ணிட்டு சொல்லக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன்கள். அதில் ரொம்ப முக்கியமானது உங்களுடைய பிறந்த தேதியில் இருக்கக்கூடிய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு பார்க்கக்கூடிய பலன்கள் தான் ரொம்ப ரொம்ப கரெக்டான பலன்கள். அது இட்ஸ் கால்டு பர்த் டைம் ரெக்டிஃபிகேஷன் சொல்லுவோம். நிறையா ஜாதகங்கள், அதாவது 100 ஜாதகம் பார்த்தோன்னா அப்ராக்சிமேட்டாக 80 ஜாதகங்களில் அந்த டைம் ஆஃப் பர்த்துங்கிறது கண்டிப்பாக பிரச்சனையாக இருக்குது. அதாவது அப்ராக்சிமேட்டாக 9:05 பிறந்தோன்னா 9:05 2 மணிக்கு பிறந்தக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. 1:59 பிறக்கணும், இல்லை 1:58 பிறக்கணும், இல்லை 2:01 பிறக்கணும். அதை வந்து நம்ம உங்களுடைய ஈவெண்ட்ஸ் லைஃப் ஈவெண்ட்ஸை ஒரு 2-3 விஷயங்கள் நான் கேள்வி கேட்பேன். அந்த கேள்விக்கு பதில் உங்களுக்கு எஸ்ன்னு வந்ததுன்னா நான் தகுந்த மாதிரி தான் மாற்றுவேன். ஸோ த பேசிக்கலி வந்து லைஃப் ஈவெண்ட்ஸை வச்சு நம்ம மேட்ச் பண்ணும்போது தான் உங்களுடைய கரெக்டான டைமிங்கு தெரியும். அந்த டைமிங் கண்டுபிடிச்சாச்சுன்னா மோஸ்ட்லி உங்களுடைய பர்த் சார்ட்டுங்கிறது சீல் பண்ண மாதிரி. அதுக்கப்புறம் என்ன கேள்வி கேட்டாலும் அதில் ரொம்ப கரெக்டாக பதில் சொல்ல முடியும். இன்றைய நாள் April 4 2024 வியாழக்கிழமை. சோபக்கிரத்துவரிடம் பங்குனி மாதம் 22 திருநாள். ரொம்ப முக்கியமான நாள்னே சொல்லலாம். ஏன்னா திருவோண நட்சத்திரம் மகர ராசி, தசமி திதி மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம், திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெந்நீரில் பசுனை ஊற்றி சாப்பிட்டு போயிருங்க, மனசுக்கு நிம்மதி தரும். தேவையில்லாத பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், சண்டைகள், சிக்கல்கள் எல்லாமே தவிர்த்து கொள்ளக்கூடிய நாள். ஏன்னா சந்திரன் அப்படிங்கிறது ஒரு விஷயத்துக்கு இன்ஸ்டண்ட்டாக அப்பத்திக்கப்போ பிரச்சனை பண்ணும், அதை மட்டும் பார்த்துட்டா போதும். மேஷராசி நண்பர்களுக்கு ரொம்ப முக்கியமாக அலைச்சல் இருக்கும், வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன தடைகள் நிவர்த்தி ஆகும், பலவிதமான சங்கடங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும், ஆனால் இந்த நாள் எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும், அதிரடியாக இருக்கக்கூடிய நாள். லக்ஷ்மி குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசி யானிடம் மஞ்சள் நிறம். ரிஷபராசி நண்பர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பிங்க் யூஸ் பண்ணுங்கள், தெய்வ அனுகிரகம் சிறந்து விளங்கும். பெண் குழந்தைகளுக்கு அபாரமான நாள். தெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது பல விதங்களில் கந்து எனக்கு தெய்வம் இருக்காண்டா இன்றைக்கி அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணுற மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். நிறைய பேர் வேலை நிமித்தமான பயணங்கள் இருக்கலாம், லாங் ட்ராவல் இருக்கலாம், வீட்டில் பெரியவங்க நம்ம கொஞ்சம் எதிராக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. பெரியவங்களை வந்து நல்லபடியாக பார்த்துக்கொள்ளக்கூடிய அரவணைப்பு மிதி அதிகமாக கொடுக்கக்கூடிய நாள். அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் தாமரை நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை உருவாகக்கூடிய நாள். இந்த மாதிரி நாட்களில் வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும், கோவப்படப்படாது, சின்ன விஷயத்துக்கு கூட டக்குன்னு மறந்துடுவீங்க, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கொள்ளக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கரும் பச்சை நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு இந்த நாள் உங்களுடைய வேலைகளில் சின்ன மாற்றங்கள் கொடுக்கும். காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்க, மளிகை வியாபாரம் பண்ணுறவங்க, இரும்பு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மற்ற அத்தனை பேருக்குமே ரொம்ப ஆவரேஜாக இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிரவுன் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் மெயினாக முக்கியமான விஷயங்கள் வாங்கக்கூடிய நாள். மற்றவங்க கட்டுப்பாட்டில் இருக்காமல் நம்ம லெவலில் என்னங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறது, நம்மளுடைய வேலைகளில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் செயல்படுத்துவது, எதுவாக இருந்தாலும் சரி ஒரு கை பார்த்தலாங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருவது, சேலஞ்ச் அப்படிங்கிறது சர்வசாதாரணமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய எல்லாத்துலேயுமே ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகக்கூடிய நாள். வீட்டில் செல்லப்பிராணிகள் வளர்த்துட்டு இருந்தீங்கன்னா அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கொள்வது நன்றது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் சிகப்பு நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், அவசரப்படக்கூடாது. ஏதோ இருந்தாலும் மனக்கவலை, மனச்சோர்வு, டென்ஷன் இதெல்லாம் கொடுத்துன்னு தான் இருக்கும். நிறைய பேருக்கு ட்ராவல் பண்ணுமேனு ஒரு டென்ஷன் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். மெயினாக குழந்தைக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும், மன வலிமையாக இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். அஜக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம்.
துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு ரெண்டு நாள் ரொம்ப முக்கியமாக வீடு மனை வாகனங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். பல விஷயங்கள் பாக்கிகள் இல்லாமல் வசூலாகக்கூடிய நாள். நிறைய பேர் அம்மா உங்களுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன சண்டைகள் வரும். ரத்தம் வந்த உறவுகள்கிட்ட கொஞ்சம் தூரமாக இருக்கணும். வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியாண்டர் மஞ்சள்னர். விருச்சிக ராசியர் விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு பொறுமை காப்பது நன்று. தொழிலில் நல்ல வளர்ச்சி, எதிர்பாராத வெற்றி, இடமாற்றங்கள் இது அத்தனையுமே கொடுக்கக்கூடிய நாள். எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் பொறுமையாக போகணும்னு இங்கே டிசைட் பண்ணும். கோவப்படக்கூடாது. சின்ன சின்ன விஷயத்து கூட கோவப்படாமல் இருக்கிறது தான் நல்லது. மனமுருகி ஒரு விஷயத்தை வணங்கும் பொழுது கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் பண்ணோம். ரொம்ப முக்கியமான நாள் சொல்லலாம். இந்த மாதிரி நாட்களில் பொதுவாகவே மனம் என்ன சொல்கிறதோ அதை கேட்பது நல்லது. பத்ரகாளி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியாண்டிரம் கிரே நிறம். தனுசு ராசியில் தனுசு லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு பிடிவாத குணத்தினால் பேச்சில் பிரச்சனை வரும். நீங்கள் ஒன்று பேசுவீங்க, அதை ஒன்று பேசும், இந்த மாதிரி இருக்கும். எல்லாத்துலேயுமே சங்கடங்கள் கொடுக்கும். அதனால் கொஞ்சம் பேச்சில் கவனம் தேவை. உணவு சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகணும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யதார்த்தமாக ஒரு விஷயத்தை பண்ணாலும் அந்த விஷயம் கரெக்டாக சக்ஸஸ் ஆகுமாங்கிற கன்ஃபியூஷனும் ஓடும். கொஞ்சம் அவசரப்படாமல் இருப்பது நல்லது. குடும்பத்தில் ரொம்ப சின்ன சின்ன விஷயத்து கூட பெருசாக பேசாமல் கொஞ்சம் கௌரவமாக பேச்சுவார்த்தைகள் இருப்பது நன்று. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியாண்டிரம் பச்சை நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு இரும்பு வியாபாரத்தில் பெரிய அளவுக்கு வெற்றி உண்டு. பழைய விஷயங்களை ரொம்ப அதிகமான இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. அதுலேயுமே யாரெல்லாம் வந்து சொந்த ஊர்லேயே இருக்காங்களோ அவங்களுக்குலாம் இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும். நிறைய பூஜைகள், புனஸ்காரங்கள், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் அதிகரிக்கும். நிறைய பேருக்கு உங்கள் பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியாண்டிரம் ஆரஞ்சு நிறம். கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும். கட்டுக்கடங்காக இருக்கக்கூடிய செலவுகள் மோஸ்ட்லி நம்ம ஒன்று பண்ணுங்கும் போது அது பண்ண முடியாமல் டிஸ்கஸ் பண்ணாமல் எதுவுமே பண்ண முடியாது. ரெண்டாவது, யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறோன்னு தெரிஞ்சு பண்ணுறது. சில பேர் உங்களை வைத்தெரிச்சல்னு சொல்லுவோம்ல, உங்கள் மேலே வந்து அபாரமான திருஷ்டி படும். ஆனால் ரெண்டு நாள் கல்லுப்பில் குளிக்கிறது மறந்துடாதீங்க. அதான் நான் சொல்கிறது, இரவு நேரத்தில் கண்டிப்பாக குளிக்கணும். அது கல்லுப்பை போட்டு குளிக்கிறது, வெந்நீரில் கொஞ்சோண்டு கல்லுப்பு போகிறோம். கம்ப்ளீட் சர்வ திருஷ்டி நிவாரமாகக்கூடிய அற்புதமான நாள். மிகப்பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாள். இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியாண்டிரம் பச்சை நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் எதிர்பாராத பணவரவு, தனவரவு, தனப்பிராப்தம், நண்பர்களுடைய ஒத்தாசை, மன சங்கடம் எது இருந்தாலும் நிவர்த்தியாகும். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். பல விதங்களில் நன்மைகள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியாண்டிரம் பச்சைங்க. இந்த மாதிரி நாட்களில் யாருக்கு நன்னா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதல் ராசி லக்னம் மகரம், இரண்டாவது ரிஷபம், மூன்றாவது கன்னி. மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நன்னா இருக்கிறது. அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி விவந்த்ரோணவன் வந்தது தாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தினப்பலன்கள், வாரப்பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சுக்கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.